சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லியை. கடவுள் அருள் டிவி சேனல் நேயர்களுக்கு டிஎம் சவுந்தரராஜன் தோதரனுடைய வணக்கங்கள். 2023 நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொது பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனியை பற்றின புரிதல் இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம். சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள், மந்தகாரகன்னு பேர். அதாவது சனியினுடைய சுழற்சி, தன்னைத்தானே சனி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு 10.5 மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகள் கொண்ட 12 ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பரீட்சையாக உள்ளார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு 17 ஜனவரி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஸ்தானபலம், திரிக்பலம், திக்பலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம் அப்படின்ட்டு அந்த 6 பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக, அதாவது உச்சபலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார். சனி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது, அதுதான் கரெக்ட். ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை, அதாவது கீழ்நிலை அமைப்புகளை, குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி. ஸோ இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் விலையேறக்கூடிய, அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனி பயிற்சிக்கும் 2-3 சனி பயிற்சிக்கும் முன்னால் துலாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது, துலாராசி ஒரு காற்று ராசி, அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாமல் போன தருணம் இந்த துலாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான். அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம் காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உச்சமடைந்திருந்தார் துலாராசியில், இங்கு மூலத்திரிகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீட்சணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது, நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும். அதே போன்று விவசாயம் கால்நடை அமைப்புகள் செழிப்படையும். அந்த விவசாயம் கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல், கெமிக்கல், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும். எரிபொருளை குறிக்கக்கூடிய, வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வானுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் 2023 பாதிப்பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைவாசியினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்யும்போது ஒரு மாதிரியும், சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் செய்யும்போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஓரியண்டடான பிரச்சனைகளை உலகளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மருந்து, மருத்துவம், கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமரா, செல்ஃபோன், இதெல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு
விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எந்த இடத்துலலாம் வீட்டு இருக்கிறாரோ, அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிகாரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. சனியினுடைய தாக்கம், அதாவது கீழ்நிலை அமைப்புகள், வறுமையை குறிக்கக்கூடிய உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம். இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம். ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள், பெரியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும்போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள்தான். ஆகவே இயலாதவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களேயானால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் அப்படிங்கறதா உண்மை. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909. 2023 நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி எது போன்ற பலன்களை மகர ராசிக்காரர்களுக்கு செய்யும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக சனிப்பயிற்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி சனிப்பயிற்சி. அப்போ இதுகாலம் வரை 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து வந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை, ஒரு பெரிய அளவுக்கான அவமானம், டிப்ரெஷன், கசப்பான அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி. அந்த ஜென்மசனி இந்த 2023 ஜனவரி 17 ஆரம்பத்திலேயே 2.5 ஆண்டுகளுக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகும் போது பெரிய அளவுக்கான சங்கடங்களையும் அனுபவ கசப்புகளையும் அனுபவித்து கொண்டிருந்த வேலை, தொழில், பண கஷ்டம், கடன் அமைப்புகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பல்வேறு பிரச்சனைகள், மான பிரச்சனைகள் அத்தனையிலும் ஈடுபட்டு அதோட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அத்தனை நபர்களுக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாகத்தான் இந்த சனிப்பயிற்சி அமைகிறது. இந்த சனிப்பயிற்சியிலிருந்து தனஸ்தானத்திலேயே சனி பலம் பெறுகின்ற காரணத்தினால், சனி என்பது கர்மகாரகன், சனி கோச்சார ரீதியாக ராசிக்கும் ஜாதக ரீதியாக எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகவும் கர்மாவை அதிகமாக சுமந்து வந்த ஜாதகம் அப்படின்றத நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று, அதே போன்று இங்கே 2 இடத்திற்கு சனி மகரத்திலிருந்து 2 இடத்துக்கு பிரவேசமாகக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் ஆட்சி அடைந்து மூலத்திருகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எல்லா ராசியிலும் 2 இடத்தில் இப்படி அமைவது கிடையாது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மூலத்திருகோண வீட்டில் ஆட்சி அடைவது மிகப்பெரிய பலம். ஏனென்று சொன்னால் தன தானிய குடும்ப அடிப்படை கல்வி வாக்கு அமைப்புகளை சொல்லக்கூடியது இந்த 2 பாவகம். அதனால தான் வாக்குநாதன் வாக்குர வாக்கினில் வந்திலாபன் வசிக்கமாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே அப்படிங்கிற பாடல் இதில் சொல்லப்படுகிறது. 2 அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிற்கு வருமானம் வரும், அதுவும் மந்தகாரகன் அப்படிங்கிறதுனால நிதானமான வருமானம் வரும். அந்த சொத்தை அசையா சொத்தாகவும் அதே போன்று அவ்வளோ சீக்கிரம் அது வந்து டிஸ்பேச் பண்ண முடியாத அளவிற்கு பெரிய அளவுக்கான நிரந்தர சொத்தாகவும் நிரந்தர வருமானமாகவும் சனி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்லாமல் சுய ஜாதகத்தில் நல்ல கிரகங்களுடைய திசைகள் நடக்குமே ஆனால், உதாரணத்திற்கு 2, 11 அதிபதிகள் திசைகள் நடக்குமே ஆனால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை பொருளாதார ரீதியாக இந்த மகர ராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அடுத்தபடியாக செப்பிய தனத்திலாவன் தனியராய் எவர்கேள் பொன்னோன் ஒப்பிலா லாபமானோர் உதயாதி தனக்கேளாகி கப்பிய ரவிபூமன் காரியும் அறவ நோக்க
எப்பவும் குறைவில்லாத இமைகிரி போல வாழ்வான் அப்படிங்கிற அமைப்பின்படி தனாதிபதி லாபாதிபதியினுடைய சம்பந்தத்தோடு இப்போ ஏதாவது மகர ராசிக்காரர்களுக்கு சுயஜாதகத்தில் அந்த தசைகள் நடந்து கொண்டிருந்ததேயானால் மிகப்பெரிய உன்னதமான ஏற்றத்தை இந்த கோச்சார சனி பகவானுடைய பயிற்சி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. சனியினுடைய பார்வையாக சொல்லக்கூடியது மூன்றாம் பார்வை, ஏழாம் பார்வை, பத்தாம் பார்வை என்று சொல்லப்படுகிறது. சனிக்கு, குருவுக்கு, செவ்வாய்க்கு இவர்கள் நான்கு பேருக்குத்தான் சிறப்பு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் சூரிய குடும்பத்தில் இறுதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கிறது. ஒன்று ஏழாம் பார்வை, சிறப்பு பார்வையாக மூன்று பத்தாம் பார்வைகள் இருக்கின்றன. இந்த ராசிக்கு, மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பிரவேசம் செய்யக்கூடிய சனி பகவான் நான்கு எட்டு பதினோராம் பாவகங்களை பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு நான்கு எட்டு பதினோராம் பாவகங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ராசிக்கு நாலாம் இடம் எதை குறிக்கிறது அப்படின்னா வண்டி, வாகனம், வீடு, தாய், சுகம் இதை குறிக்கக்கூடியது இந்த நாலாம் பாவகம். இந்த நாலாம் பாவகத்தை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட அசௌகரியங்களான ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகன அமைப்புகளில் பழுதடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தாய் தாயாரினுடைய உடல்நலங்கள், தாயாரினுடைய சொந்த அமைப்புகளில் ஏதேனும் அமைப்புகளில் உடல்நலக்குறைவு அல்லது அவர்களால் பணப்பிரச்சனைகள் வருவது அல்லது பிரச்சனை வந்து அது தீர்வுக்கு கொண்டு வருவது என்று பல்வேறு விதமான தாய் சம்பந்தப்பட்ட சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சனி இரண்டாம் பாவகத்தில் அமைந்து மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தபடியாக ஏழாவது பார்வையாக எட்டாம் இடத்தை, ராசிக்கு எட்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தில் அமர்ந்த சனி ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய நிலையில் இந்த எட்டாம் இடம் என்பது மறைபொருள் அமைப்புகள், மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இவருடைய ரகசியங்கள் அத்தனையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மகர ராசிக்காரர்களுடைய ரகசியங்கள் அம்பலப்படும் அளவிற்கு இப்போ ஏற்கனவே இருந்த நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய பிரச்சனைகள் இது அத்தனையுமே சமாளிக்கக்கூடிய நிலைமையும் அல்லது இதெல்லாம் சேர்த்து வைத்திருந்த ரகசிய அமைப்புகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக உள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதனை அடுத்து இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு எட்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் ஏற்கனவே இருந்த கொடிய நோய் அமைப்புகள், தீராத நாள்பட்ட வியாதிகள் இது அத்தனையும் நீங்கி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எட்டாம் பாவகத்தை சனி பார்வையிடுகின்ற காரணத்தினால் வழிபோக்கு, அதாவது டிராவல் பண்ணும்போதும் சரி மற்ற விஷயங்களும் சரி வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருப்பது அவசியம். ஏன்னா சுகஸ்தானத்தையும் ஒரு சேர பார்க்கிறார், அதே சமயம் எட்டாம் இடத்தையும் பார்ப்பது மிக சரியாக நுணுக்கமாக பார்த்து செல்ல வேண்டிய விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு கட்டாயம், காலகட்டாயம். அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானம் என்பது நாம் பயனடைய, நாம் உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடிய பேர் புகழாக இருக்கட்டும் அல்லது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அசையும் அசையா சொத்துக்களாக இருக்கட்டும், அத்தனை லாப விஷயங்கள் அத்தனையும் உயிர் அற்ற, அதாவது ஜட காரகம், உயிர் காரகம் என்ற இரண்டு அமைப்புகளிலுமே நல்ல லாபத்தை நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார். பதினோராம் இடத்தை பார்த்து மட்டுப்படுத்தினாலும் நிரந்தர லாபத்தன்மையையும் நிரந்தரமான செயல்களையும் மந்தமான வழியில் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பதினோராம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த சனி பகவானுடைய அமைப்பு நிச்சயமாக தொழில் ரீதியான முன்னேற்றம், புதிய தொழில் வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையிலும் நல்ல சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விருச்சகராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இதுகாலம் வரை ஜென்ம சனியில் அவதிப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ரெஷர்லேருந்து ஒரு விடுதலை, அதாவது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம், காலில் அடிபடுறது அல்லது ஒரு வேளையை பத்து முறை செய்கிறது, பட்ட இடத்துலேயே காலில் அடிபடுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்திலுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதையும் தாண்டி வண்டி வாகனத்தில் மிக கவனமாக ஜாக்கிரதையாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த பாதசனியினுடைய அமைப்புகள் காணப்படுகிறது. சொந்த தொழில் பண்ணணும், சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களுக்கு சுய ஜாதகத்தில் அதுக்கு அமைப்புகள் இருக்கிறதா என்பதை கண்ட பிறகு அதன் பின்பு இந்த ஏழரைச்சனி முழுமையாக முடிந்த பிறகு இந்த தொழில் அமைப்புகளை நீங்கள் கையில் எடுக்கலாமே தவிர அதர்வைஸ் இப்பயே ஆரம்பித்து பெரிய அளவுக்கான கஷ்டத்தில் வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். உத்திராடம் நட்சத்திரம் இந்த மகர ராசியில் அமைந்திருக்கிறது, சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் சனியும் சூரியனும் சேரக்கூடிய காரணத்தினால் இவர்கள் சிவனுடைய வழிபாட்டை பிரதானமாக எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். அருகில் உள்ள சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடுகளுக்கு சென்று நெய்விளக்கேற்றி அல்லது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு ப்ரெஷர்லேருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிர் நிற ஆடைகளை
அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், சனியோட வீட்டில் சந்திரனோட நட்சத்திரம் புனர்ப்பு அமைப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு அம்பாவை வழிபடுறது, அதாவது சிவனோடு சேர்ந்த சுவர்ணாம்பிகை, இது போன்ற மீனாட்சி, அது போன்ற சிவனோடு பேராக இருக்கக்கூடிய ஒரு பழைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாவை வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனை அடுத்து இருக்கக்கூடியது அவிட்டம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், சிவபெருமானுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பின்னாடி சண்முகநாதராக எல்லா கோயில்களிலும், பழைய கோயில்களில் கிட்டத்தட்ட எல்லா மூலவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது சண்முகநாதர். அப்படி அந்த ஆறு முகத்தில் இருக்கக்கூடிய ஈசானம், தற்புருஷம், மகோரம், வாமதேவம், சத்யாஜதம், அதோ முகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு முகங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வள்ளி தெய்வானை சமேத அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை மகர ராசிக்காரர்கள் அடைவார்கள். பெரிய துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார்கள். இனிமேல் படிப்படியாக அவர்களுக்கு முன்னேற்றம்தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த சனி பெயர்ச்சி மிக உன்னதமான நிலையை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அளிக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.